ஹாய், கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம் ஸ்லீவ் வரையமோ, இந்த வளைவு எவ்வளோ தூரம் இறக்கணுன்றது அது நம்மளோட மேல் மார்பு சுற்றுலை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் 2.5-3.5 வைப்பேன் நான் யூஸ்வலாக ப்ளவுஸுக்கு. வச்சதுக்கப்புறம் வர பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, கையில் வந்து ஒரு வி மாதிரி தூக்கிட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டில், இல்லை ஆர்ம் ஹோல் கீழே லைட்டாக மேலே தூக்கிட்டுருக்கோம். இப்போது இதை நான் வரைஞ்சிட்டேன். போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரச்சனை, கையில் நான் எவ்வளோ தான் சைடில் பிடிச்சி பிடிச்சி தைச்சாலும் இந்த இடம் மட்டும் வீ மாதிரி தூக்கிட்டுருக்கும், ஒரு கை உள்ளே விடுற அளவுக்கு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹைட்டு ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். பெருசாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டாக கீழே இறங்கி இப்படி வரும், அப்போ இந்த இடம் வந்து தூக்கிட்டுருக்கும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், 3 வச்சு நான் ஒரு ப்ளவுஸ், என்னோடது 36 அப்பர் சைஸ், நான் 3 வச்சு நான் கேப் ஹைட் போட்டு கை தைச்சதுக்கப்புறம் இப்படி வருதுன்னா, நான் அந்த கேப் ஹைட்டை என்ன பண்ணணும்னா, கீழே இன்னும் கொஞ்சம் இறக்கணும். அப்போ என்னாகுது, 3லேருந்து நான் 3.5 வரேன் ஃபஸ்ட்டு, இல்லை நீங்கள் 3.5 கூட வரலாம். அப்படி பண்ணும்போது சரியாயிரும். ஓகேவா? ரெண்டாவது வர பிரச்சனை, இந்த ஆம்புகளுக்கு கீழே இப்படி மேலே ஏறிட்டே போகும், நம்ம எல்போ ஸ்லீவ்லாம் நல்லா பார்க்கலாம், கையை நம்ம இறக்கி இறக்கி விடுற மாதிரி இருக்கும், இழுத்து இழுத்து விட்டால் தான் சரியாக வர மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், 3.5 வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும், 3.5 வைக்கணும். ரொம்ப கீழே இறங்கி வந்தால் ஆம்புகளுக்கு கீழே மேலே தூக்கிக்கிட்டே போகும். இது கேப் ஹைட் ரொம்ப கம்மியாக வச்சுட்டீங்க, 2.5 தான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வி மாதிரி கை தூக்கிட்டுருக்கோம்.